ஆனந்த எழுதிய உன் மனைவியாகிய நான் அத்தியாயம் பத்து ஓவிய போட்டி நடந்த அறையில சின்ன ஃபங்க்ஷன் வச்சு அங்க கிருஷ்ணாம பத்தின சிறு குறிப்புகளை கொடுத்து அந்த துணைவேந்தர் அனைவரையும் வெளியில அனுப்பி வச்சாரு மீட்டிங்க்கு அப்புறமா எல்லாரும் வெளியில வந்தாங்க கலை வெளியில வந்ததும் முந்தின நாள் அவங்க கிட்ட வம்புழுத்த அந்த வேற்று கல்லூரி மாணவிகளும் வெளியில வர்றாங்க வந்து என்னங்க மேடம் நேத்து என்னமோ சீனு சொல்லிட்டு போனீங்க இன்னைக்கு கிருஷ்ணாவோட பெயிண்டிங்க அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹலோ நான் ரசிச்சது பெயிண்டிங்கை மட்டும்தான் அந்த கிருஷ்ணாவை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு கோபமா சொல்றா கலை அப்படியா சரி நான் ஃபோன் நம்பர் கேட்டதுக்கு தானே அந்த குதி குதிச்ச நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன் ரன்னர் ஆகி நம்பர் வாங்கி காட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த வேற்று கல்லூரி மாணவி கலை கிட்ட வம்புக்கு வரா மறுபடியும் மீ நான் வந்தது வாங்குறதுக்கு நான் ரன்னராக வரல வின்னராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரம்யாவோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டா கலை என்ன கலை இந்த பிசாசம் ஓவிய போட்டியில கலந்துக்குச்சா அப்படின்னு ரம்யா கலை கிட்ட கேக்குறா ஹாமடி ஃபிலோஸ் அப்படின்னு கலை சொல்றா அன்னையிலிருந்து ஐந்து நாட்கள் நடந்த அந்த போட்டிகள்ல இந்த இரண்டு அண்ணியினருக்கும் முட்டிக்கிட்டே தான் இருந்தது ஆகணும் அப்படின்ற முனைப்பை விட ரன்னர் ஆகிடக்கூடாது அப்படின்ற முனைப்பு தான் கலைக்கு அதிகமா இருந்தது அது கூடவே கிருஷ்ணாவை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வமும் துளிர் விட்டுச்சு கிருஷ்ணாவுடைய பேனர்கள் இல்லைன்னா விளம்பர பலகைகள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு முதல் நாள் யாருக்கும் தெரியாம சுத்தி சுத்தி தேடி பார்த்தா நம்ம கலை எதுவுமே அவளோட கண்ல படல ஓவிய போட்டி அன்னைக்கு துணைவேந்தர் சொன்ன தேசிய அளவிலான வெற்றி செய்திய ஒரு துருப்பா பயன்படுத்தி தன்னோட கைபேசியோட துணைய நாடினா கலை கலை தன்னுடைய செல்பேசி எடுத்து தட்ட கூகுள் ஆண்டவர் அந்த செய்தியை பத்தின குறிப்புகள் எல்லாத்தையுமே கலை முன்னாடி விரிச்சு வச்சுட்டாரு கலையும் கிருஷ்ணாவோட இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா பொண்ணுகளை த பின்னாடி சுத்த விடணும்னு நினைக்கிற மூஞ்சுகள்ல ஒண்ணுதான் இது அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே கிருஷ்ணாவை சபிச்சுக்கிட்டு போனை கீழே வச்சிட்டா கலை இதெல்லாம் சமாதானப்படுத்ததான் நீ பண்றன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் நீ அவன் மேல வச்சிருக்க காதல் உட்பட அப்படின்னு மறைஞ்சிருந்து கலையோட மனசாட்சி அவகிட்ட சொல்லுது ஐந்து நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற அந்த விழாவோட கடைசி நாளும் வருது சாம்பியன் அறிவிப்புக்காக பாதி காத்திருக்க கிருஷ்ணாவோட தரிசனத்துக்காக மீதி கூட்டம் காத்திருந்துச்சு எல்லாரும் நன்றியுரை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கிருஷ்ணா அங்க வந்தான் அந்த பிரம்மாண்டமான மேடையை நோக்கி ராஜா போல நடந்து வந்த அவருடைய பிம்பம் அங்கிருந்த இளம் கண்ணிகள் எல்லாரோட கண்களுக்கும் விருந்தாகவும் இளம் காளைகளுக்கு மருந்தாகவும் இருந்தது ஒரு சின்ன துள்ளலோட மேடையோட படிகள்ல ஏறி தனக்கான இருக்கையில அமர்ந்துகிட்டான் கிருஷ்ணா இவர் தாண்டி கிருஷ்ணா அப்படின்னு கரவோசை கர்ஜித்து கொண்டிருக்கிற அந்த கூட்டத்துல ஓரமாய் நின்றுட்டு இருந்த ரம்யா தன்னோட தோழியான கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா உம் தெரியும் தெரியும் அப்படின்னு சொன்னா கலை சட்டன கைத்தட்டல நிறுத்திவிட்டு கலைய திரும்பி பாக்குறா ரம்யா கலை தன்னோட கண்ணை இமைக்காம கிருஷ்ணாவையே பாத்துக்கிட்டு இருந்தா ரம்யா கலை கிட்ட என்னடி ரன்னர் ஆகிறவ போல அப்படின்னு கேக்குறா கலையாவது ரன்னர் ஆகுறதாவது வின்னர்டி எப்பவுமே அப்படின்னு கலை தீர்க்கமாவே சொன்னான் வின்னர் தான் கிருஷ்ணா பின்னாடி ரன்னர் ஆகிடுவியோன்னு கேட்டேன் அப்படின்னு ரம்யா கேக்குறா சொல்லிட்டு ஐயோ வாய் சும்மா கிடக்காம கேட்டுட்டேனே எனக்கு இவ காரியம் பண்ணிடுவாளே அப்படின்னு பயந்துகிட்டே கலையை திரும்பி பார்த்தா அங்க கலை இல்ல நல்ல வேலை கலைய காணும் ஐயோ கலைய காணும் அப்படின்னு பதட்டத்துல ஓடி அவளை தேட ஆரம்பிக்கிறா ரம்யா கலைய தேடிக்கிட்டு இருக்கும் போதே இவ்வளவு நேரம் தனியாவா பேசிட்டு இருந்தேன் பரவாயில்ல அவட்ட பேசி அடி வாங்கறதை விட தனியா பேசி பைத்தியோட பேர் வாங்குறது எவ்வளவோ மேல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கலைய தேடிக்கிட்டு இருந்தா ரம்யா என்ன இவளை எங்கேயும் காணும் இவ்வளவு கூட்டத்துல எங்க போய் தேடுறது அப்படின்னு முடுத்துக்கிட்டே நின்னா ரம்யா போட்டி முடிவுகள் அறிவிக்கப்பட ஆரம்பிச்சது கலையை காணாம தவச்சுக்கிட்டு இருந்தா ரம்யா அந்த நேரம் சரியா கலை ரம்யா கிட்ட வந்துட்டா எங்கடி போய் தொலைச்சா போறாங்க அப்படின்னு ரம்யா கலையை பக்கத்துல போறா கேமரா எடுக்க போனேண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பக்கம் போகலாம் வா அப்படின்னு ரம்யாவை கலை இழுத்துக்கிட்டு தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிடுறா தோழி ஒருத்திக்கிட்ட கேமராவை கொடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண சொன்ன கலை ரம்யாவை கூட்டிக்கிட்டு அந்த ராங்கிகாரிய பாத்திய அடி அப்படின்னு கேட்டா இல்லடி நானும் அவளைதான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரம்யா சொல்றா இன்னைக்கு எப்படியாவது அவன் முகத்துல கரிய பூசணண்டி அப்படின்னு கலை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் மேடையில கிருஷ்ணா பேச ஆரம்பிக்கிறான் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அரங்கமே அதுர அத்தனை ஆரவாரமா இருந்தது அந்த கூடத்துல அத்தனை விசில் சத்தமும் கிருஷ்ணாவுக்கு ஏதோ ஒரு அசௌகரியத்தை உணர வச்சது மேலும் கிருஷ்ணாவை தொடர்ந்து பேச விடாம அந்த மேடையில அணிவகுத்திருந்த பெண்கள் ஒருவர் பின் ஒருவராக கிருஷ்ணாவுக்கு பூச்செண்டு கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிச்சு பின்னாடி கூட்டணியா புகைப்படமும் எடுத்துக்கிட்டாங்க அத்தனை பெண்களும் தன்னை சூழ்ந்திருந்த போதிலும் கண்ணியமாய் நின்றுட்டு இருந்தான் கிருஷ்ணா அவனுடைய தோரணையும் பாவனையும் கலை மனசுல ஒரு வித மரியாதையமோ அப்படின்னு யோசிச்ச கலை கொஞ்சமும் தலைகணமும் கர்ப்பமும் இல்லாத கிருஷ்ணாவோட முகத்தை பார்த்து மானசீகமா மன்னிப்பு கேட்டுக்கிட்டா எப்படியாவது நம்ம பரிசு வாங்கும் போது அவர்கிட்ட ஒரு சின்ன பாராட்டம் மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே எப்படி பாராட்ட சொல்றதுன்னு பயிற்சி எடுத்துட்டு இருந்தா கலை அந்த நேரம் மூன்றாவது சாம்பியன்ஷிப்ல இருந்து ஒவ்வொரு பரிசா அறிவிக்க ஆரம்பிச்சாங்க முதல் பரிசு தட்டுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கலை அப்புறம் அவளுடைய கல்லூரி மாணவர்களோட கனவு தவிடு தவிடுபடியாச்சு தொடர்ந்து இரண்டு வருடங்களா தங்கள் கைக்குள்ள வச்சிருந்த சாம்பியன்ஷிப் கப்ப இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்க வேண்டிய நிலைமை அன்னைக்கு ஆச்சு அதை ஏற்றுக்கொள்ள முடியாம அந்த அரங்கத்தை விட்டு வெளியேறி தங்களுடைய அறைக்குள்ள தஞ்சம் புகுந்தாங்க கலை மற்றும் அவளுடைய நண்பர்கள் போட்டியில தான் முதல் மூன்று இடங்களில் இடம் பெறல அப்படின்ற கல்லூரி மாணவிகள் முதலிடம் பிடிச்சிட்டாங்க செய்தி தான் அதிக இருந்தது கலைக்கு எதிரியா நினைச்சவங்க முன்னாடி வெற்றியை இழந்து பேச வார்த்தை எதுவுமே இல்லாம அங்கிருந்து கிளம்புனாங்க எல்லாரும் என்னதான் மனசுல வழி இருந்தாலும் உண்மை நிலவரத்தை மாற்றி அங்க கொஞ்சம் சிரிப்பையும் வனப்பையும் சேர்க்க அந்த மாணவர்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கேலி செய்வதும் விளையாடுவதுமா தங்கள் ஊரை நோக்கி வேன்ல பயணம் ஆயிட்டு இருந்தாங்க இரவு நேரம் ஆகிடுச்சு அதனால கல்லூரியோட பேருந்து எல்லாரையும் அவங்க அவங்க வீட்டு வாசல போய் இறக்கி விட்டுச்சு கலை இறங்க வேண்டிய இடம் வந்ததும் ரம்யாவுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் டாட்டா காண்பிச்சுட்டு தன்னோட உடமைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கல்லூரி பேருந்திலிருந்து இறங்க போன கலை அவளுடைய ஆசிரியை கிட்ட சாரி மேம் அப்படின்னு சொன்னான் கண்ணா கலைக்கு சமாதானம் கூறி அவங்களுடைய ஆசிரியை அவளை அனுப்பி வச்சாங்க வீட்டுக்கு போய் தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட கலை தன்னுடைய தோல்வியை சொல்ல அவளுடைய அப்பாவும் அம்மாவும் ஆறுதலா பேசி அவளை நீண்ட நாள் எவ்வளவு தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத சொல்லி அன்பு மலைய பொழிஞ்சுகிட்டு இருந்தாங்க கலைக்கு அவளுடைய உடல் எங்கிருந்தாலும் உயிர் என்னவோ கிருஷ்ணா கிட்டையே தொலைஞ்சு போயிட்டுதான் உணர்ந்தா அந்த ஊரை விட்டு இங்கு வந்தவ இனி அவனை பார்க்கவே முடியாதே அப்படின்னு நினைக்கும் போது உயிரே அந்து போகிற அளவுக்கு அவளுடைய மனதுல ஒரு வழி ஏற்பட்டுச்சு தனக்குள்ள கிருஷ்ணா முழுமையா புதஞ்சிருக்கிறான் அப்படின்றதையே கலைக்கு அப்பதான் புரிஞ்சுக்க முடியுது உன் மனைவியாகிய நான் தொடரும்